Hello viewers, welcome to my cooking channel. மகிழ்வோடு சமைக்கலாம் வாங்க. இன்னைக்கு பசும் பால்ல இருந்து நெய் எப்படி எடுக்க போறோம் காட்ட போறோம். பசும் பால் அதுல வந்து ஆடையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு நீலி ஒரு 10 டேஸுக்கான ஆடை எடுத்து வச்சிருக்கேன், ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருந்தேன். அது எப்படி நெய்யாக்க போறோம் பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பால் இருக்கு. இந்த 1.5 லிட்டர் பால் நைட்டு காய்ச்சி ஆற வச்சு நார்மல் டெம்பரேச்சர் ஆன பிறகு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். எவ்வளோ திக்காக அந்த ஆடை இருக்கு பாருங்க, இப்படி கிடைக்கும். உடனே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ வராது. ஃப்ரிட்ஜில் நைட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலைல எடுத்தீங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஆடை வருதுன்ட்டு, இவ்வளோ திக்காக உங்களுக்கு ஆடை வரும். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி வச்சு நியர்லி ஒரு 10 டேஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சு எப்படி வெண்ணெய் எடுக்க போறோம் காட்டுறேன் பாருங்க. 10 டேஸா ஆடை சேர்த்து வச்சது நான். அதை வந்து ஃபுல்லா அப்படியே எடுத்து போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்சியில போட்டு அடிக்கணும். பாருங்க எவ்வளவு போடுறேன்னு நான் சொல்றேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 5 ஸ்பூன் வந்து இதுல போட்டிருக்கேன். இது நெய் நல்லா வரணும்னுண்டுனா நம்ம இந்த மிக்சி ஜாரில் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கியூப் இருந்தால் ஐஸ் கியூபும் போட்டு அடிச்சுக்கலாம். கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த 5 ஸ்பூன் தான் போட்டேன், ஆனால் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த இது வரைக்கும் 3/4 ஜார் வரைக்கும் தண்ணி விட்டுருக்கேன் அடித்து நல்லா வருங்கிறதுக்காக. பெரிய ஜார் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் வச்சு அடிக்கிறேன். அது பல்ஸ் போட்டு போட்டு அடிங்க. ஒரு பல்ஸ் விட்டு 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 அடிச்சோம்னா அழகாக மேலே வெண்ணெய் தனியா கிளம்பி வரும். பட் பல்ஸ் வச்சு விட்டு விட்டு அடிக்கிறேன். இப்படிதான் விட்டு விட்டு அடி ஒரு 6 பல்ஸ் கிட்ட அடிச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட அடிச்சேன்னா அந்த ஃபார்முக்கு வந்துடும். அப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க என்ன அழகா கிரீமியா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க, நெய் தனியா தெரியுதா. இதை அப்படியே எடுத்து போட்டு நம்ம உருக்குனா இதுதான் பட்டர், அன்சால்டட் பட்டர் வெண்ணெய். இதே இதில் நம்ம சால்ட் போட்டோம்னா சால்டட் பட்டர் பிரெட்டுக்கு போடுற மாதிரி. இதை இங்க வைக்கிறேன். எவ்வளோ அழகாக உருண்டு வந்திருக்கு பாருங்க. இங்கே வந்து கோல்டு வாட்டர் போட்டு அதை வந்து அடிக்கணும். அடித்தா இப்படி தான் அழகாக வரும். அப்புறம் இதில் வந்து பால் மாதிரி தண்ணி நிற்கும். இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், தூர விட்டுருங்க. இது வேண்டாம், எல்லாம் எடுத்த வேஸ்ட்டு தானே, அதனால் அது தூர விட்டுருக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட ஆடை இருக்குது, அதையும் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த இவ்வளோ பட்டர் இவ்வளோ வெண்ணெய் நமக்கு கிடச்சிருக்கு, அழகாக கிடச்சிருக்கு. இதை சிலர் தண்ணியிலலாம் போட்டு வாஷ் பண்ணியெல்லாம் எடுப்பாங்க, நான் அதை பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக இதில் போடும்போதே அது எவாப்ரேட் ஆயிரும். இப்போ பேனில் போட போகிறேன் பாருங்க. நான் வந்து அப்படியே வெண்ணெய் எடுத்து இதில் போட்டுட்டேன். இந்த வெண்ணெய் வந்து இப்போ உங்களுக்கு பாயில் ஆகிறது தெரியுது. கலக்கி விடணும் அப்படின்னு தேவையில்லை, அப்படியே விட்டுடலாம். ஆனால் வந்து நான் சிம்மில் வச்சு விட்டுருவேன், கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. அப்படி விட்டுனீங்கன்னா தானாக அது வந்து இதாகி கடைசியில் டிரான்ஸ்பரண்ட் ஆகி லாஸ்டில் தேவையில்லாத கழிவுகள் இருந்தால் லைட்டா கலர் மாதிரி அதுல தங்கும். அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க அந்த பட்டர் மெல்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ பட்டரோட ஸ்மெல் வருது. இனி அடுத்தது நல்லா அது டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரும்போது நெய்யோட ஸ்மெல் வரும். இப்போ எல்லாம் மெல்ட் ஆயிட்டு, பட்டர் மெல்ட் ஆயிட்டு இப்போ மெல்டட் பட்டரா இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட அதை வந்து லோ ஃப்ளேம்ல போட்டோம்னா டிரான்ஸ்பரண்ட் ஆகுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த மெல்டாகி எப்படி இருந்தது இப்போ பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் ஆகி அந்த பேனோட பாட்டம் உங்களுக்கு தெரியுது பாருங்க. பாருங்க டிரான்ஸ்பரண்டாக இந்த கீ அழகாக ரெடி ஆயிட்டு. இந்த கீ இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். இதை கொஞ்சம் ஆற விட்டு அப்புறம் இதை மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் இருந்துன்னா இதில் ஃபில்டர் பண்ணி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்க இப்போ வந்து அது எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் என்ன கிரீமியா இல்லையே நெய் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால்
இது ஃபர்ஸ்ட்ல இப்ப ஹீட்டா இருக்கனால இப்படி இருக்குது. ஒன் டே இட் டேக்ஸ், ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அழக கிரீமா செட்டில் ஆயிருக்கும். காட்டுறேன் பாருங்க, ஒரு நாளைக்கு அப்புறம் என்ன அழகா இருக்கு பாருங்க. கிரீமா அப்படியே எடுத்து வாயில போட்டுடலாம்னு தோணும். நல்ல மணமா சூப்பரா நெய் வந்திருக்கு. இது வந்து நான் பசும்பால்ல செய்த நெய், அதனால பசும்பால்ல மட்டும்தான் செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னும் ஆர்டினரி பாக்கெட் பால்ல செய்யறதா இருந்தா நீங்க வந்து அந்த மில்க் குக்கர்ல காய்க்காம ஆர்டினரி பாத்திரத்துல, அடி கனமான பாத்திரத்துல பாலை விட்டு காய்ச்சி கொஞ்சம் வத்துனது பிறகு டெய்லி ஆடை கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அப்புறம் ஒரு 10 days ஆ 2 weeks அப்புறம் எடுத்து இதே மாதிரி கோல்டு வாட்டர் விட்டு நீங்க மிக்சியில் அடிச்சு எடுத்தீங்கன்னா இதே மாதிரி கம கம நெய் உங்களுக்கும் கிடைக்கும். இது போல இன்னும் நிறைய ரெசிபிஸோட உங்கள்கிட்ட வர்றேன். அதுக்காக நீங்க மகிழ்வோடு சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மகிழ்வோடு சமைச்சு ருசிச்சு மகிழுங்க.